மாணவர்களே நாம் இவ்வலகில் அங்கிகளின் சிறப்பு பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அங்கிகளின் சிறப்பு இயல்புகளில் சிலவான களிபகற்றல் அசைவு இனப்பெருக்கம் ஆகியவற்றைப் பற்றி இவ்வலகில் நாம் கற்க இருக்கின்றோம் இவ்வலகை கேட்பதன் மூலம் நீங்கள் களிபகற்றல் என்றால் என்ன என்பதனையும் மனிதனில் களிபகற்றும் அங்கங்களையும் பல்வேறு தேவைகளுக்காக அங்கிகள் அசைவை காட்டுகின்றன என்பதனையும் தாவரங்களும் விலங்குகளும் இனத்தை பெருக்குவதன் அவசியத்தையும் அறிந்து கொள்வீர்கள் கழிவகற்றல் கழிவகற்றல் என்ற எண்ணக்கருவில் முதலில் நாம் அனுசேபம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் அனுசேபம் அங்கிகளின் உடலில் நடைபெறும் சகல உயிரிரசாயன தொழிற்பாடுகளும் அனுசபம் எனப்படும் அனுசபம் இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது ஒன்று உட்சேபம் அங்கிகளின் உடலில் எளிய பதார்த்தங்களிலிருந்து சிக்கலான சேர்வைகள் சக்தியை பயன்படுத்தி தொகுக்கப்படும் செயற்பாடு உட்சேபம் ஆகும் அதாவது இங்கு தொகுத்தல் செயற்பாடு நடைபெறுகின்றது உற்சவத்திற்கு உதாரணமாக ஒளித்தோப்பினை நாம் கூறலாம் இரண்டு அவசேபம் அங்கிகளின் உடலினுள் சிக்கலான பதார்த்தங்கள் எளிய பதார்த்தங்களாக உடைக்கப்பட்டு சக்தி வழிவிடப்படும் செயற்பாடு ஆகும் அப்போ இங்கு உடைத்தல் தாக்கம் நடைபெறுகின்றது உதாரணமாக கலச்சுவாசத்தை நாம் கூறலாம் அனுசபத்தாக்கங்களின் போது பக்க விளைவாக தோன்றும் உடலில் தேங்குவதால் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் பதார்த்தங்கள் கழிவுகள் எனப்படும் அனுசபத்தாக்கங்களின் போது தோன்றும் கழிவுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றும் செயற்பாடு கழிவகற்றல் எனப்படும் மனிதனில் கழிவகற்றல் நடைபெறும் பல்வேறு விதங்கள் சுவாசப்பை ஒரு கழிவங்கமாக தொழிற்படுகின்றது வெளிச்சுவாச வழி மூலம் காபனிரோடை நீர் ஆகியவை வெளியேற்றப்படுகின்றன தோல் ஒரு கழிவங்கமாக தொழிற்படுகின்றது தோளிலுள்ள வியர்வைச் சுரப்பிகள் வியர்வையை சுரப்பதன் மூலம் நீர் உப்புக்கள் அகற்றப்படுகின்றன பிரதான களிவங்கமாக சிறுநீரகம் காணப்படுகின்றது மனிதனுக்கு இரண்டு சிறுநீரகங்கள் காணப்படுகின்றன இங்கு வெளியேற்றப்படும் சிறுநீரில் ஜூரியா நீர் உப்புக்கள் போன்றவை அகற்றப்படுகின்றன எனவே கழிவங்கங்களாக சுவாசப்பை தோல் சிறுநீரகம் ஆகியவை காணப்படுகின்றன பிரதான கழிவுகளாக ஜூரியா உப்புக்கள் காபனீரோக்சைட் போன்றவை வெளியேற்றப்படுகின்றன தாவரங்களிலும் கழிவகற்றல் நடைபெறுகின்றது தாவரங்களில் வழித்துவாரங்கள் மற்றும் இலைவாய்களினூடாக கழிவகற்றல் நிகழ்கின்றது தாவரங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவாக காபனீரோக்சைடு காணப்படுகின்றது இலைவாயின் அமைப்பை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் இலைவாயைச் சூழ்ந்து காவற்கலங்கள் எனப்படும் கலங்கள் காணப்படுகின்றன காவற்கலங்களில் பச்சையோர் மணிகள் காணப்படுகின்றது பச்சையோர் மணிகள் ஒளி தொகுப்பு செய்வதன் மூலம் எடுக்கப்படும் குளுக்கோசானது காவற்கலங்கள் மூடி திறப்பதற்குரிய சக்தியை வழங்குவதற்கு பயன்படுகின்றது காவற்கலங்களை சூழ மேற்கோள் கலங்கள் காணப்படுகின்றன அங்கிகளில் பிரதான கழிவுகளாக ஜூரியா உப்புக்கள் காபநீரோசை நீர் போன்றன காணப்படுகின்றன மனிதனில் நைதரசன் கழிவகற்றும் பிரதான அங்கமாக சிறுநீரகம் காணப்படுகின்றது கழிவங்கம் அகற்றப்படும் முறை அகற்றப்படும் கழிவுகள் ஒன்று தோல் வியர்வை மூலம் கழிவு அகற்றப்படுகின்றது அகற்றப்படும் கழிவுகளாக உப்புக்கள் நீர் ஆகியவை காணப்படுகின்றது இரண்டு நுரையீரல் வெளிச்சுவாச வழி மூலம் கழிவு அகற்றப்படுகின்றது அகற்றப்படும் கழிவுகளாக நோட்சை நீர் ஆகியவை காணப்படுகின்றது நீர் நீராவி வடிவத்தில் இங்கு அகற்றப்படுகின்றது மூன்று சிறுநீரகம் கழிவு அகற்றும் பிரதான அங்கமாக சிறுநீரகம் காணப்படுகின்றது சிறுநீர் மூலம் கழிவு அகற்றப்படுகின்றது சிறுநீரில் காணப்படும் கழிவுகளாக ஜூரியா நீர் உப்புக்கள் காணப்படுகின்றன நாம் அடுத்த சிறப்பு அசைவினை நோக்குவோம் அசைவு பல்வேறு தேவைகளுக்காக அங்கிகள் அசைவை காட்டுகின்றன இதன்போது அங்கிகளின் முழு உடலும் அல்லது உடலின் ஒரு பகுதி அசைகின்றது தனிக்கிழ அங்கிகளின் அசைவுக்காக பின்வருவன காணப்படுகின்றன ஒன்று சவுக்கு முளைகள் கிளமிடோமோனஸ் என்ற தனிக்கல அங்கியை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அதில் இரண்டு சவுக்கு முளைகள் காணப்படுகின்றன இது அவ்வங்கியின் அசைவுக்கு உதவுகின்றது இரண்டு போலிப்பாதங்கள் அமீபா என்ற அங்கியை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அதன் போலிப்பாதங்களையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது இவை அவ்வங்கியின் அசைவுக்கு உதவுகின்றன மூன்று பிசிர்கள் பெரமேசியம் என்ற அங்கியை அவதானிக்கிறீர்கள் அதன் சூழ காணப்படும் பிசிற்கள் அவ்வங்கி நீரில் அசைவதற்கு உதவுகின்றது எனவே தனிக்கல அங்கிகளும் அசைகின்றன பல்கல அங்கிகளின் பகுதிகள் அல்லது அவை முழுமையாக அசைவை காட்டுகின்றன இதேபோன்று கல புன்னங்கங்களும் அசைவை காட்டுகின்றன இனி நாம் தாவரங்களின் அசைவுகளை நோக்குவோம் தாவரங்களில் அங்குற பகுதிகள் ஒளியை நோக்கி அசைகின்றன இந்த அசைவு நேர் ஒளித்திருப்பு அசைவு என அழைக்கப்படுகின்றது ஒரு மரம் ஒன்று எவ்வாறு ஒளி தடையை விலத்தி வளர்ந்து காணப்படுவதை நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள் அதே போன்று ஜன்னல் ஓரம் வைக்கப்பட்ட சாடியில் உள்ள பூஞ்சலி ஜன்னலில் வரும் இடத்தை நோக்கி வளர்ந்து அசைவதை காணலாம் நாற்றுக்கள் ஜன்னலை நோக்கி வளர்கின்றன தாவரங்களின் வேர் தொகுதி புவியீர்ப்பினை நோக்கி அசைந்து வளர்கின்றது இது புவித்திருப்ப அசைவு என அழைக்கப்படுகின்றது அங்குர தொகுதி எவ்வாறு ஒளியை நோக்கி வளர்கின்றதோ அதேபோன்று வேர் தொகுதி புவியை நோக்கி மண்ணினுட் செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று மகரந்த குழாய் சூலகத்தை நோக்கி வளர்கின்றது சூலகத்தில் சுரக்கப்படும் இரசாயன பதார்த்தம் காரணமாக அதனை நோக்கி அசைந்து வளர்கின்றது இது இரசாயன தூண்டு திருப்ப அசைவு என அழைக்கப்படுகின்றது மகரந்த குழாய்கள் எவ்வாறு சூலகத்தை நோக்கி வளர்கின்றன என்பதை நீங்கள் படத்தில் அவதானிக்க கூடியதாக இருக்கும் சில தாவரங்கள் தொடுகைக்கு அசைவை காட்டுகின்றன இவை மீளக்கூடிய அசைவு ஆகும் உதாரணமாக தொட்டாட்சி நீங்கி தாவரத்தை நாம் தொடங்கும்போது அதன் இலைகள் குவிவதை காணலாம் எனினும் சற்று நேரத்தின் பின் அது மீண்டும் ஆரம்ப நிலையை அடைவதையும் காணலாம் இவ்வசைவு முன்னிலை அசைவு என அழைக்கப்படுகின்றது நாம் அங்கிகளின் அடுத்த சிறப்பு இயல்பான இனப்பெருக்கம் என்பதன் அடிப்படை அம்சங்களை நோக்குவோம் இனப்பெருக்கம் தனிக்கல அல்லது பல்கல அங்கிகள் தமது சந்ததியின் எதிர்கால நிலவுகையின் பொருட்டு புதிய சந்ததியை தோற்றுவிக்கும் செயன்முறை இனப்பெருக்கம் எனப்படும் இனப்பெருக்கம் ரெண்டு வகைப்படுகின்றது ஒன்று இலிங்க முறை இனப்பெருக்கம் ஒரே இனத்தைச் சேர்ந்த எதிர்ப்பாலான இரண்டு அங்கிகளின் புணரிகள் சேர்ந்து நுகத்தை தோற்றுவிக்கும் செயன்முறை இலிங்கமுறை இனப்பெருக்கம் எனப்படும் விந்து சூளுடன் சேர்ந்து நுகம் உருவாகின்றது இதுபோர் இலிங்க முறை இனப்பெருக்க செயற்பாடு ஆகும் அதாவது இரண்டு புனரிகள் சேர்ந்து நுகம் உருவாகின்றது தாவரங்கள் வித்து மூலம் இனம் பெறுதல் இலிங்க இனப்பெருக்கம் ஆகும் தாவரத்தில் இலிங்கமுறை இனப்பெருக்கத்திற்குரிய அமைப்பு பூ ஆகும் பூ ஒன்றின் அமைப்பை படத்தில் காண்கிறீர்கள் குறி மகரந்த கூடு போன்ற புனரிய அம்சங்கள் காணப்படுகின்றன குறி பெண்ணகத்தைச் சேர்ந்ததாகவும் மகரந்த கூடு ஆணகத்தைச் சேர்ந்ததாகவும் காணப்படுகின்றது பெண்ணகத்தில் குறி தம்பம் சூலகம் போன்ற பகுதிகள் காணப்படுகின்றன மகரந்த கூட்டில் மகரந்த மணி உற்பத்தி செய்யப்படுகின்றது இரண்டாவது இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் வேறு அங்கியின் பங்களிப்பின்றி தனியொரு அங்கி தன்னை போன்ற புதிய அங்கியை உருவாக்குதல் இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் எனப்படும் உதாரணம் தாவரங்கள் இலை தண்டு அரும்பு ஆகியவற்றிலிருந்து புதிய தாவரத்தினை உருவாக்குதல் முதலாவது படத்தில் சதைகரை சானிலிருந்து எவ்வாறு புதிய தாவரங்கள் உருவாகின்றன என்பதை காண்கிறோம் இரண்டாவது படத்தில் உருளைக்கிழங்கு தாவரத்தில் கிழங்கிலிருந்து எவ்வாறு அரும்புகள் தோன்றி புதிய தாவரம் உருவாகின்றது என்பதை காண்கிறோம் மூன்றாவது படத்தில் ஓடி எனப்படும் அமைப்பு தண்டு நிலத்தின் மீன்றாக ஓடி வேர்களை தோற்றுவித்து அவற்றின் அரும்பிலிருந்து புதிய தாவரங்கள் உருவாவதை காண்கின்றோம் அணுசேபம் ரெண்டு வகைப்படுத்தப்படுகின்றது ஒன்று உட்சேபம் இரண்டு அபசேபம் அணுசேப தொழிற்பாடுகளின் போது பக்க விளைவாக உருவாகும் உடலுக்கு தீங்கு பயக்கும் பதார்த்தங்கள் கழிவுகள் எனப்படும் விலங்குகளும் தாவரங்களும் அசைவை காட்டுகின்றன விலங்குகள் இலிங்க முறை இனப்பெருக்கத்தினையும் தாவரங்கள் இலிங்க முறை இலிங்க முறை ஆகிய இரண்டு இனப்பெருக்க வகைகளையும் மேற்கொள்கின்றன